இன்றைக்கும் என்னோடு சேர்ந்து உங்களை நற்செய்தி முதலாவது அதிகாரத்திலே நாப்பத்தி ஐந்தாவது இறைவசனம் லூகா நற்செய்தி முதலாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது இறை வசனத்திலே நாம் பார்க்கிறோம் இந்த இறைவாத்தை பகுதி இப்படியாக சொல்லுகிறது ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பின நீர் பேறு பெற்றவர் என்றார் ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பின நீர் பேரு பெற்றவர் என்றார் இந்த பகுதி அன்னை பகுதி எலிசபெத் அன்மாவினால் சொல்லப்படுகிற ஒரு வாழ்த்து செய்தி இட்ஸ் கிரீட்டிங் மெசேஜ் இந்த வாழ்த்துச் செய்தியில எலிசபெத் அம்மா சொல்லுகிறா கடவுளுடைய வார்த்தையில நம்பி அது நிச்சயம் நடக்கும் என்று சொல்லி நீர் ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும் என்றதிலே நம்பிக்கை வைதேரே நீர் பேர் பெற்றவர் you are blessed பிரியமான அன்பு சகோதரங்களே நாம் பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம் கடவுளுக்கு பேர் பெற்றவர்களாக வாழுகிற வாழ்க்கை யார் எப்படிப்பட்ட சூழ்நிலையை நூடாக நாம் பேர் பெற்றவர்களாக முடியும் நாம் ஜபிக்கிற பொழுது அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிற பொழுது நாம் உபவாசம் இருந்து ஜபிக்கிற பொழுது கடவுளை நம்பிக்கையோடு நாடுகிற பொழுது இப்படி பல வழிகளிலே நாம் கடவுளை முன்னால் பேறு பெற்றவர்களாக இருக்கிறோம் இன்றைக்கு இந்த இறைவார்த்தை பகுதியை நமக்கு சொல்லுகிறது ஆண்டவருடைய வார்த்தையிலே நான் நம்பிக்கை கொண்டு அதன்படி நடந்தால் நாங்கள் பேரு பெற்றவர்களாக இருப்போம் வெறுமனே அன்னை மரியாளுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட வார்த்தை அல்ல அன்னை மரியாள் ஆண்டு வார்த்தையை நம்பினால் ஏற்றுக்கொண்டால் அதை போல நாங்கள் யாரெல்லாம் ஆண்டு வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ நம்புகிறோமோ நம் எல்லோரும் கடவுளுடைய பார்வையிலேயே பிளசட் பீப்பிள் பேர் பெற்றவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது அதே வேளையில இந்த இறை வார்த்தை பகுதியின் ஊடாக அன்னை மறியால் இப்படி பேறு பெற்றவளாக இருப்பதற்கான காரணம் என்ன முதலாவது சந்தேகமே இல்லை இறைவனுடைய வார்த்தைக்கு அனை மறியால் இசைவு கொடுக்கிறார் இறைவனுடைய வார்த்தையை அன்னை மறியால் நிறைவேற்ற காரணமாக இருக்கிறார் பிரியமான அன்பு சோதரங்களே இதோ நான் ஆண்டவருடைய அடிமை உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் லூக்கா நற்செய்தி முதலாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது இறை வசனத்திலே நாம் பார்க்கிறோம் நான் ஆண்டவரின் அடிமை உம்முடைய சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் ஆண்டவருடைய ஆண்டவருக்கு நம்மை அடிபணிவது நாம் மற்றவருக்கு அடிமையாக இருக்க விரும்ப மாட்டோம் நாம் அடிமையா இருந்தால் என்னுடைய சுதந்திரம் இல்லாமல் போய்விடும் நான் விரும்பிய விதத்தில் என்னால் வாழ முடியாமல் போய்விடும் என்னுடைய விரும்புகிற விதத்திலே சுதந்திரமாக என்னால் வாழ முடியாமல் போனால் எனக்குள்ளே சமாதானம் இருக்காது என் உள்ளத்திலே மகிழ்ச்சியா இருக்காது அதனால யாரும் யாருக்கும் அடிமைகளாக வாழ விரும்ப மாட்டார்கள் ஆனால் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்பது என்பது ஆண்டவருக்கு முன்னாலே எங்களை தாழ்த்தி அடிப்பணிவது என்பது என்னுடைய மகிழ்ச்சியையோ என்னுடைய உள் என்னுடைய சமாதானத்தை அமைதியையோ என் சுதந்திரத்தை நான் இழந்து போக மாட்டேன் நன்றி இயேசுவே ஸ்தோதரம் நான் ஆண்டனுடைய சமூகத்திலே என்னை தாழ்த்துவேன் என்று சொன்னால் யோவான் பதினான்கு இருபத்தி ஏழு இறை வசனத்திலே சொன்னது போல யோவான் அச்செய்தி பதினைந்து பதினொன்றிலே சொன்னது போல என்று சொல்ற என் சமாதானம் உங்களுக்கிலே வரும் என் மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும் நாம் அடிமைகள் அல்ல நாம் உரிமைக்குரிய மக்கள் அப்படி பவுல் கலாச்சாரக்களிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே சொல்லுகிறார் இனி நாம் உரிமை பேரு உடைய அவருடைய இருக்கிறோம் நாங்கள் அடிமைகள் அல்ல பிரியமான அன்பு சோதரங்களே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிப்பதென்பது நாங்கள் எங்களை முழுதாக ஆண்டவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறோம் இறைவனுடைய விருப்பத்துக்கு ஏற்ப நம்மை நடக்க அர்ப்பணிக்கிறோம் இறை திட்டத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் இறைவனுடைய வாக்குறுதி உடன்படிக்கை நம்முடைய வாழ்விலே நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் அன்னை மறியால் தன்னை அர்ப்பணித்தார் இறை வார்த்தைக்கு முற்றுமுழுதாக தன்னை அர்ப்பணித்தார்